என்னதாங்க உங்க பிரச்சனை? நீதான் பிரச்சனை. நான் பிரச்சனையா? தேடி வந்து டைம் சொன்னா தரவா செக் பண்ண சொல்றேன். புக் திருடினா போட்டோ வரை மாட்டி வச்சிருக்கேன். எவ்வளவு நக்கல். சாரிங்க. இட்ஸ் ஓகே. அந்த போட்டோ நைட் 9:00 ரெடியா இரு. எதுக்கு? நான் நைட் ஜாலியா ஊர் சுத்தணும். நீங்க ஊர் சுத்துறதுக்கு நான் எங்க ரெடி ஆகணும்? தனியா எல்லாம் சுத்த முடியாது. சுமாரான ஃபிகரியா சுத்து போடுறாங்க. நான் வேற வெள்ளக்காரி மாதிரி இருக்கேன். எவனாவது கொத்திட்டு போயிட்டானா? நீயும் வர. எங்க அப்பா பிடி வாதியாருங்க. 8:30 எல்லாம் கேட் எடுத்து பூட்டிடுவாரு. பெரிய இந்தியா கேட். எக்ரி குதிச்சு வாடா. எக்ஸாக்ட்லி 9:00 பி தேர். ஓ வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணுவேன். நீ வெளியே வர 1 நிமிஷம் லேட் ஆனாலும் ஓ போட்டோ ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிடுவேன். நீதான் துளசிராமனா? ஆமா. ஸ்கூலுக்கு ஆபீஸ்ல டாஸ்மார்க் கூடாதுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? ஆமா சார். போ போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு வா. எதுக்கு சார்? எதுக்கா? 17 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இப்போ தான் பார் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கேஸ் ஃபைல் ஆகி டாஸ்மாக் மூடின்ட்டான்னா நான் பாரை மூடி தலைமை எடுத்துக்கிட்டு போவேண்ணா? கரெக்ட் சார். அது கொஞ்சம் சிரமமான காரியம் தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா, பொம்பளை பிள்ளைகள்லாம் படிக்கிறாடா, அப்புறம் அங்கே குடிச்சிட்டு ஸ்கூல் வாசலில் வந்து விழுந்து கிடக்குறாங்க. அதெல்லாம் தான் ஒரு டைப்பாக மனசுக்கு. குடிகாரன் நாலு இடத்துல விடத்தான் செய்வான். எல்லாம் வாதியார் அமைதியாக தானே இருக்காங்க. உனக்கு மட்டும் நான் பொத்துக்கிட்டு வருதா? அவன் என்ன உன் வீட்டில் விழுந்து கிடந்தா? எங்க ஆம்பளையா இருந்தா வீட்டில் வந்து விளைச்சு விடுறப்பா. கேஸ் வாபஸ் வாங்க முடியுமா? முடியாதா? அட முடியாதுற. தெருவில் குப்பை விழுந்தாலே சுத்தமாக்கணும்னு நினைக்கிறவனா? நீ எங்க ஸ்கூலையே குப்பையாக்கணும்னு பாக்குற. விடவனா? உன்னார முடிஞ்சிரு பாத்துக்க. போட்டிருப்பாலோ? போட்டிருக்க மாட்டா. 9 மணி ஆச்சு. என்ன வீட்டுக்கே வந்துட்டா? என்ன கல்ல தூக்குறா? எங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? என் கையில இன்னொரு கல் இருந்துச்சு தெரியுமா? சரி, ஒரே ஒரு ஒன்று அடிச்சு வீட்டுல விட்டுரு. நீ நடந்துக்கிறத பொறுத்து.
என்ன இதெல்லாம், யார் நீங்க? வாதியார் ஆம்பளை அந்த வீட்டுக்கு வர சொன்னாரு, நான் ஆம்பளை வீட்டுக்கு வந்துட்டேன். ஏய் யாரா நீங்க, இங்க வந்து குடிச்சிட்டு இருக்கீங்க? வாதியார் பார போட்டு நினைச்சான், அதான் வீட்டை போட்டிட்டேன். ஏச வாபஸ் வாங்கிட்டு சாவி வந்து வாங்கி போ. Mm-hmm.